டிசம்பர் மாத கால சராசரி அளவை விட நடப்பாண்டு டிசம்பரில் கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆண்டு நமக்கு இயல்பை விட 132 விழுக்காடு மழையானது அதிக அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கின்றன. நிலையில் இது வரக்கூடிய வாரத்தில், அதாவது வரக்கூடிய 4ஆம் தேதிக்கு பிறகாக மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சி. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் கடந்த நவம்பர் மாதம் முழுமைக்கும் பெய்த மழையின் அளவு இயல்பை விட மிக அதிகமாக கிடைச்சிருக்கு. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழையின் அளவு இயல்பை விட 132% அதிகமாக மழைப்பொழிவு கிடைக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மாதத்துடைய தொடக்கத்திலும் அந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழையின் அளவை இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இப்போ டிசம்பர் மாதத்தில், இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து நவம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து டிசம்பர் 1st week வரைக்கும் வந்து மழையின் அளவு குறைவாக தான் இருக்கும். அதற்கு பிறகு 4ஆம் தேதிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழையின் அளவு பார்த்திங்கன்னா இயல்பை விட 132 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் 2 வாரங்களாக பெய்த மழையின் காரணமாக பல்வேறு விதமான பொருளாதார இழப்புகள், உயிரிழப்புகள், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரக்கூடிய இந்த மாதத்திலையும் தொடரும், மிக இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கடலோர பகுதிகள், தாழ்வு பகுதியில் கூடிய மக்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து உங்களுக்கு சேகரித்துக்கோங்க. எது தேவையோ அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து கடந்த வாரம் முழுமைக்குமே 20க்கும் அதிகமான மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. இயல்பை விட 132 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடரப்படுவது உறுதி, எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு ஸ்கூல் காலேஜஸையும் மீறி நமக்கு பொருளாதார இழப்புகள், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், உங்களுடைய உயிர் சேதங்கள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு வார்னிங்காக அலர்ட்டாக எடுத்துக்கங்க. எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை, மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுதோ அந்த மக்கள் எல்லாம் இப்போ இருந்தே சேஃபாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கடந்த வாரம் பெய்த மழையினுடைய மழைநீர் வடியாமல் மக்கள் அவதிக்கும் சிக்கலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இனி மீண்டும் ஒரு கனமழை வரக்கூடிய பட்சத்தில் நம்ம எல்லாம் இறைவன் தான் காப்பாற்றணும். சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.